கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்னையும் சரி சாட்சியாக நிறுத்தினதுக்காக நன்றி. ரொம்ப நாளாகவே சாட்சி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பட் இந்த கூச்சமும் பயமும் அதிகமாகிட்டதால் ஸ்டேஜில் நிற்கவே பயமாக இருக்குது. இப்போ கூட இந்த சுகர் வந்த மாதிரி கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இந்த 12th படிக்கிற வரைக்கும் ஒரு லைஃப் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல. எப்படி தான் என்ன பண்ண போகிறோமோ தெரியாமல் இருந்தேன், பட்டு எப்படி தான் எனக்கே தெரியல. அந்த மியூசிக்கை எப்படி நான் கெரியராக எடுக்க போகிறேன் எனக்கு அது திடீர்னு கண்ணில் பட்டுச்சு. திடீர்னு கண்ணில் பட்டு அதை ஸ்டார்ட் பண்ண வெறித்தனமாக ஒர்க் பண்ண, அதில் நான் சும்மா வந்து இப்படி வாசிக்கிறது இல்லை. நான் இரவும் நைட்டும் பகலுமாக இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, கீபோர்டை பற்றி எனக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் எனக்கு யாருமே சொல்லியும் தரல. அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு வெறியில் ஸ்டார்ட் பண்ணேன். அது அப்படியே இன்னமும் அந்த வெறி அப்படியே இருக்குது. இன்னும் வருங்காலத்தில் நான் வந்து எனக்கு பெரிய பெரிய ஆசை இருக்குது, எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆசை தான். பணம் சம்பாதிக்கிறது ரெண்டாவது, பட் எனக்கு வந்து என் பேரை சொன்னால் ரொம்ப இதுவாக இருக்கும், அப்பா அம்மா பேரை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆசை. ஜெனித்தோட அப்பாவோட எப்படி சொல்கிறது, அதாவது வந்து சொல்லுவாங்கள்ல ஜெனித்தோட, எனக்கு மறந்துடுச்சு அது, ஞாபகப்படுத்திட்டு வந்தேன். ஜெனித்தோ ஐயோ மறந்துட்டே இருக்கு. பாஸ்டர் பையன் அப்படின்னு சொல்லாம ஜெனித்தோ சொல்லணுமா? அப்படி இல்லை, ஜெனித்தோட அப்பா தான் தண்டராஜ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வளரணும். அதுதான் எனக்கு பெரிய ஆசை, பெரிய வெறியும் கூட. அது இன்னமும் எனக்கு அது இருக்கு. வெறும் கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு தான் இப்பயும் நான் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய ஆசைன்னா பெரிய ஸ்டுடியோ வைக்கணும் அப்படிங்கிறது பெரிய ஆசை. அதை சொன்னால் சிரிப்பாங்க, பட் எனக்கு அது பெரிய ஆசையாக இருந்துச்சு. இப்போ அதுக்கிட்டே என்கிட்ட அதுக்கான தேவைகளும் எனக்கு சந்திக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு நான் நினச்சே பார்க்கல எப்படிடா இதை சம்பாரித்து நம்ம வாங்க போகிறோம். ஏன்னா அதோட பொருட்கள்லாம் கண்டிப்பாக லேக்ஸ் கணக்கு தேவைப்படும். ஒரு 23 வயசு பையனுக்கு லேக்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதுவும் எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே கிடையாது. எங்கள் அப்பா வந்து பாஸ்டராக இருக்கலாம், பட் அவர் மியூசிக்கில் எதுவுமே பேக்ரவுண்ட் கிடையாது. நான் போராடி அந்த எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு பண்ணேன். கடைசியில் நான் நினச்சே பார்க்கல, ஆனால் அந்த லேப்டாப்பில் கை வச்சு நிறைய தடவை ப்ரேயர் பண்ணியிருக்கேன், இதுலேருந்து போகிற மியூசிக் வந்து ஃபாரின் ஃபுல்லாக போகணும்னு. இப்போ வரைக்கும் அது நடந்திருக்கு, சத்தியமே என்னால் நம்ப முடியல. அதுதான் பெரிய அதிசயமே. இன்ன வரைக்கும் நான் ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு இன்னமும் நம்பவே முடியல. ஆனால் அதை நான் கை வச்சு ஜோம் பண்ணேன், இதில் நான் பண்ணுற மியூசிக்கு ஃபாரின் போகணும், எல்லா ஊருக்கும் போகணும்னு பண்ணேன். இன்ன வரைக்கும் ஃபாரின் கிளைண்ட்டுக்கு நான் கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் பண்ணுறேனே தெரியாது, அவ்வளோ குவாலிட்டி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் என்னை, நான் தான் எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆளாக இருப்பேங்கிறது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் கண்டிப்பாக வருவேன், எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த சர்ச்சையே நான் பெருசாக ஃபேமஸ் ஆகுவேன்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு வெறி இருக்கு, கண்டிப்பாக நான் சாதிச்சு காட்டுவேன். கர்த்தர் என் கூட இருக்காரு, நான் அதை முழுசாக நம்புகிறேன். எங்கள் அப்பா அம்மா என்னை நம்பலை, எங்கள் அப்பா அம்மா என்னை நம்பவே இல்லை, கண்டிப்பாக நம்பலை. முக்கியமாக எங்கள் அம்மா நம்பவே இல்லை, ஏன்னா ஒரு ரூபா கூட சம்பாதிக்க மாட்டேன்னு நினச்சாங்க. அவங்களுக்கு பொட்டியில் தூக்கின்னு வந்து தலையில் கொட்டினா கூட இவ்வளோதானா அப்படிம்பாங்க, அந்த மாதிரி கேரக்டர் அவங்க. அதனால் நான் மனசை ஏன் சாட்டிஸ்ஃபைடுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் வருவேன். ஒரு நாள் பொட்டியிலே வந்து பணத்தை கொட்டிடுறேன், அப்போயாவது சந்தோஷமாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக கர்த்தர் என்னை உயர்த்துவா, எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, நான் நடக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எனக்காக, லைஃப்பில் அடுத்த என்னோடய எய்முக்கேற்ற வாசல்கள் திறந்தால் போதும், அவ்வளோதான், நான் சாதிச்சு காட்டுவேன் நம்புகிறேன். தேங்க்யூ.